திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோனே ஆதலால் ஆதலால் கூப்போம் ரதம் கை வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளுக்குண்டான தொடக்கத்தில் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் ஆன்மீக தகவல் ஒவ்வொருத்தரும் நோட்டு எடுத்துட்டு ஆன்மீக தகவலை குறிச்செடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த பிராயசித்தத்தை வீட்டில் இருந்தா அப்படியே பண்ணுறது, வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போய் பண்ணுறது, எந்த இடத்துக்கு போனாலும் சார் புதியத்தில் உங்களுடைய நிகழ்ச்சி பார்க்குறேன், ஆன்மீக தகவல் நாங்கள் கேட்டுண்டு எங்களுக்கு மட்டும் இல்லாத எல்லாத்துக்கும் அதை சொல்கிறோம், இந்த மாதிரி நிறையா பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். இது மற்றற்ற மகிழ்ச்சியுடன் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 6/5/2018 விளம்பி வருடம் சித்திரை மாதம் 23 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். இன்றைய திதி சஷ்டி. மதியம் 3:14 வரை பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. சுப முகூர்த்தம் இன்றைய தினம். இன்னைக்கு அற்புதமான நாள். ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டாதிபதி புறப்பாடு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம்னாலே சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தன்னைக்கே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் விழுந்திருக்கு. அந்த நட்சத்திரக்காரனும் சூரியன், ஞாயிற்றுக்குண்டான அதிபதியும் சூரியன். இந்த சூரியனாக இருக்கங்காட்டி அரசியலில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அமோகமான பலன்கள் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். அது மட்டும் இல்லாத அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவா, மாதிரி தந்தை அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம், அந்த உடல் ஆரோக்கியம்லாம் மேன்மைப்படுறதுக்கு இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா இந்த நாள் அற்புதமான நாளாக அமையும். இன்றைய நாளோட இன்னைக்கு ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். சாந்தமாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய நாள். எந்த காரியமாக இருந்தாலும் ரொம்ப நிதானமாக யோசித்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசித்து செயல்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தை மேன்மை பெறுறதுக்கும் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு வரதுக்கும் என்ன பண்ணணுங்கிற எண்ணங்களை ரொம்ப அழகாக மேன்மை பெறக்கூடாது. சகோதர சகோதரிக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்கிறது, அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, பல்வேறு காரியங்கள் அதாவது வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் இது போன்ற பல காரியங்களை சகோதர சகோதரிக்கு நீங்க முன்னின்று அவளுக்கு எடுத்து செய்யறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏதேனும் இருந்தால் செய்யறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப பிரச்சனை இருந்ததெல்லாம் பேசி நிதானமா யோசித்து எந்த இடத்துல அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது, இந்த பிரச்சனையை எப்படி இதை சால்வ் பண்றதுன்னு சொல்லி அழகாக அதை தீர்த்து அதற்குண்டான தீர்வுகளை கொண்டு வரத்துக்குண்டான நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. எவ்வளவு பெரிய சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்தை எல்லாம் இன்னும் நம்ம ஜெயிச்சுடுவோம், இன்னும் ஜெயிச்சுடுவோம், இன்னும் ஜெயிச்சுடுவோம். ஒருத்தர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அவ சொன்னது, சார் கடை ஓடுறதே கிடையாது, நானும் கிட்டத்தட்ட 6 இத்தனை நாள் சம்பாதிச்சது பூரா 6 இருந்து 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 செலவு பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்கேன், இந்த அஷ்டமசனி இல்லாமல் அவ்வளோ சிறையம் ஆயிட்டு இருக்கு. இருப்பினும் என் மனசில் ஒரு உறுதி இருக்கு சார், கண்டிப்பாக நிச்சயமாக, ஏன்னா இந்த கடை தான் எனக்கு 10 சாப்பாடு போட்டது, நிச்சயமாக எனக்கு நல்ல நேரம் வரும், நான் நிச்சயமாக ஜெயிப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்படி மனசில் வேண்டிட்டு இருக்கார். நம்மளுடைய ஆன்மீக தகவலில் கேட்டு அதெல்லாம் குறிப்பெடுத்து பண்ணிட்டு இருக்கார். அந்த மாதிரி மனதில் உறுதி வேண்டும். பாரதி சொன்ன மாதிரி மனதில் வந்து தெளிவும் உறுதியும் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய சிரமங்களாக இருந்தாலும் அந்த சிரமத்தை மீட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. தாய் தந்தையரை கவனமாக பார்த்துட்டு அவளுக்கு ஏதேனும் உதவிகள் வேணும்னா கூட இருந்து செய்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் கைகூடுறதுக்கு இறைவன் வழிபாடு துணை நிற்கும். அற்புதம் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, பெரிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக சதர்பசாதமாக முடிச்சிருவேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் மனசை யோசிச்சுட்டு ஐயோ எப்படி ஆகிடுத்து அப்படி ஆகிடுத்துன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
ரொம்ப அழகா படிப்பும் தெளிவும் எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயிக்கிறதுக்குண்டான எண்ணங்கள் கொண்ட உங்களுக்கு சின்ன மனசோர்வு ஏற்பட்டாலும் அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பேன். அதை பத்திலாம் மனசுல எடுத்துக்காத அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பிரயாணம் பண்ணும் பொழுது வெற்றிகள் நிச்சயமா இருக்கும், எடுத்த காரியம் ஜெயிக்கிறதுக்குண்டான இருக்கும். யாருக்கேனும் கையெழுத்து போடும்போது ஒண்ணுக்கு ரெண்டு முறை பார்த்து செயல்படுறது நல்லது. திடீர் பிரயாணத்தை திருவாதிர நட்சத்திரத்துக்காரா தவிர்த்துக்கிறது நல்லது. சிவபெருமான் வழிபாடு உன்னதமான பலன்கள் கொடுக்கும், பெரிய பெரிய தடங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் ஜெயமாறதுக்கு தெய்வீக வழிபாடு நிச்சயமாக துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். மிதனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அண்ணாமலேஸ்வரர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் எதையும் திட்டம் போட்டு ரொம்ப அழகாக செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இதுக்கு சால்வேஷன் கண்டுபிடிச்சு இது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அற்புதமான உயர்ந்த எண்ணத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேலும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், மேல் அதிகாரிகள் மேல் தலைவர்கள் மூலமான பாராட்டுதல்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்துருக்கும். எடுத்த காரியத்தை அற்புதமாக நிகழ்த்தக்கூடியதாக இருந்துருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிளாஸ்டிக் சம்பந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமான, வாகனம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற கடகராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மீனவர்களுக்கு நல்ல நல்ல வருமானங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதரும் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடும் உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. இன்றைய தினத்துல போட்டிகள் எவ்வளவு இருந்தாலும் சிம்மராசி பார்க்காத போட்டிகள் கிடையாது. எத்தனையோ பேரு உங்க கூட போட்டி போட்டும் இப்போ அந்த போட்டியே இல்லாத மாதிரி காணாம போயிடுவா. அந்த மாதிரி போட்டி போட்டவாள்லாம் ஜெயிக்கவும் முடியாது. உங்களுடைய செயல்பாடுகள் அவ்வளவு கம்பீரமா இருந்துருக்கும்னு சொல்லலாம். அந்த கம்பீரத்தோட எவ்வளவு பகைகள் இருந்தாலும் இந்த பகைமையெல்லாம் வெல்றதுக்குண்டான அற்புத சக்தி உங்களுக்கு இறைவனாக கொடுக்கப்பட்டது. ஆக எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்கு. சில நேரத்துல எதிர்பாராத விதமா பேசுறது பல பேர் தப்பா புரிஞ்சுப்பா, அதனால அதை பெருசா மனசுல எடுத்துக்காத. மற்றவாளை பத்தி பேசும்போது ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசிச்சு பேசிக்கிறது நல்லது. பெண்களுக்கு மேல் படிப்புக்கு அற்புதமாக இருந்துருக்கும். வீட்டில இருந்தே ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, டெய்லரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவா, மேலும் பியூட்டிஷியன் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நினைக்காத சில காரியங்கள்லாம் சட்டுன்னு முடிஞ்சிரும். வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். பகைமையை வெல்லக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, ரிஷிகள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி கீனிக்கு அற்புதமான நாள், வரவுகள் கூடி வரக்கூடியதா இருந்துருக்கும். இந்த நாலஞ்சு நாள செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகள்லாம் சேர்த்து வரவுகள் கூடக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியம் ஜெயமுடன் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வரவு வந்துடுமே அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்துட்டு இருக்கப்படாது. வரவு வர்றதுக்கு உண்டான முயற்சிகள் பெருசா எடுக்கணும். ரொம்ப அழகா ஒரு குரு சொல்லியிருக்கார். ஒரு குரு கிட்ட போய் கேட்டிருக்கார், சுவாமி எனக்கு ராசி பலன் நன்னா இருந்தாலே போதுமே, நான் எதுவுமே பண்ண வேண்டாமா? இந்த குரு சொன்னார், இந்த உலகத்தை இறைவன் எப்படி படைச்சிருக்கான்னு பாரு. உன் கண்ணு முன்னாடி ஓடின் இருக்கு ஆறு குளங்கள்லாம், இருப்பினும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்ன நீ போய் அதை சேர்ந்து எடுத்துட்டு தான் வீட்டுக்கு கொண்டு வரணும். உன் வீட்டுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னா கிணத்துல நீ சேர்ந்தினாதான் உன் வீட்டுக்கு தண்ணி வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீ உழைச்சி எடுத்தாதான் அதை வந்து ஜெயிக்க முடியும்னு குரு சொன்னார். சிஷியருக்கு ரொம்ப அழகா புரிஞ்சு கொடுத்த. அந்த மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள், எடுக்கிற முயற்சிகளை உழைத்து அதை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான உன்னதமான நாள், அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய நாள், அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய நல்ல நாள். வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வந்திருக்கும். இடம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். புதிய வரவுகள் தேடி வரக்குண்டான நாள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்கு அற்புதம் நிகழ்த்தும் வழிபாடு. ஆர்வமா இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதா இருந்துருக்கும். எந்த காரியத்தை கொடுத்தாலும் கச்சிதமா முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். குறிப்பிட்டு பெண்கள் பார்த்துட்டாலன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா பேசி அந்த காரியத்தை ரொம்ப அழகா தீர்த்துடுவா. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப அழகா டீல் பண்ணி அதை சரி பண்றதுக்குண்டானதாக
சமயோஜித எண்ணங்கள் உங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கும். இன்றைய தினத்துல வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணம், இஷ்ட தெய்வம், குல தெய்வம், இது போன்ற தெய்வீக வழிபாடு பண்றதுக்கு உண்டான அற்புதமான நாள், காசி, கயா, இந்த மாதிரி உன்னதமான க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளா வேலை செய்யற இடத்துல இருந்தக்கூடிய மனக்கசப்புகள்லாம் தீர்ந்துடும். சொந்த பந்தங்கள், வராத சொந்தங்கள்லாம் கூடி வர்றதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் இருந்துட்டு இருக்கு. பிரயாணங்கள் இங்கேயும் அங்கேயும் அலைச்சல்கள் நிறைய இருந்துட்டு இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பிச்சை ராசியை பொறுத்தளவுக்கு காசு பணம் இதெல்லாம் எத்தனை கொடுத்தாலும் அன்பா நாலு வார்த்தை பேசினாலே அவன் மன சந்தோஷமாயிடுவாளாம். அது மாதிரி அன்பா பேசுறதுக்குண்டான யாராவது பேசினாலே, ஆஹா இவன் நம்ம கிட்ட அன்பா பேசுறாளே, இவாளுக்கு நமக்கு ஏதேனும் செய்யணுமே அப்படின்னு சொல்லி உதவிகள் எடுத்து செஞ்சுடுவாள். அந்த மாதிரி பாசத்துக்கு அடிமையா இருக்கக்கூடியவ தான் விச்சயராசி என்பர்கள். அந்த மாதிரி பாசமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான பெற்ற தாய், தந்தையர், சகோதர சகோதரிகள், குழந்தைகள், மனைவி, கணவன், இந்த மாதிரி குடும்பத்தோட ஒன்று சேர்றதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். அசம்பாவிதமான சில பிரச்சனைகள்லாம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து அதை டீல் பண்றதுக்குண்டான நாளாக இருந்துட்டு இருக்கும். வேலை வாய்ப்புல இருந்த பிரச்சனைகளை தீர்க்கக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். எடுத்த முயற்சிகள் வீண் போடாது, உழைப்புகள் வீண் போகாது, நிச்சயம் ஜெயிக்க வரத்துக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான நாள். சிமெண்ட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவா, கட்டிடம் சம்பந்தமான தேவை பொருட்கள் உபரி பாகங்கள்லாம் விற்கிறவா, அதாவது இரும்பு சம்பந்தமாக உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்கள் எதுவுமே எடுத்த உடனே சட்டு சட்டு நடக்கணும்னு அது சட்டுன்னு செஞ்சிடுவா, ஆனாலும் கவனமாக இருக்கணும். சில விஷயத்துக்காக பிரயாணம் பண்ணும் பொழுதும் சரி, சில இடத்துக்காக நம்ம போகும் பொழுதும் சரி, பணம் பொருளாதாரம் காஸ்ட்லியான பொருட்கள் வைத்துக்கொள்ளும் பொழுதும் சரி, குழந்தைகளை கையெடுப்பு கையில கொண்டுட்டு போறதும் சரி, ரொம்ப கவனமா போய்க்கிறது, சாலையில செல்லும் பொழுது கரெக்டா ஹெல்மெட்டை மாட்டின்ட்டு தேவையான விஷயங்கள்ல எடுத்துட்டு மறக்காம அந்த காரியத்தை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை கவனமா எடுத்து பண்ணிவிட்டோம்னா ஏழரை சனியினால வர பாதிப்புகள்லாம் தீர்ந்துடும். பயப்படவே வேண்டியதில்லை. எடுத்த காரியங்கள்லாம் கச்சிதமா முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பரீட்சையில நல்ல மதிப்பெண்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா, டான்ஸ் சம்பந்தமா, பாட்டு சம்பந்தமா, பெற்றவாளே பார்த்து அதிசயப்படுவாட, நம்ம குழந்தையாது இவ்வளோ அழகா வந்துட்டானே, இவ்வளோ அழகா வந்துட்டு இருக்கானே, அதே மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவாள்லாம் மெரிட்ல வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை வாய்ப்புகள் சட்டுன்னு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மெரிட்லயே திருப்பியும் மேல் படிப்பு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. உழைப்பு உழைப்பு தான் முதன்மை, மற்றதெல்லாம் அடுத்ததுதான் சொல்லி திருப்பி திருப்பி எல்லா காரியங்களும் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய நாளாக இன்றதுன்னு இருந்துட்டு இருக்கும். தொழிலை பற்றிய கண்ணா இருந்து பார்த்து கொள்ளக்கூடிய நாள் இன்றைய தினத்துல. நினைச்ச காரியங்கள் வெற்றியாகவும், பேர் புகழ் அந்தஸ்து, அரசாங்க அரசியல் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மேலும் மியூசிக் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா விட்டு போன பிரச்சனை இருந்த கடன் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. புதிய இடம் பொருள் வீடு மனைகள் வாங்கணும் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. யோகமான நாள் இன்றைய தினம். எடுத்த காரியங்கள் கச்சிதமா முடியும். நம்மகிட்ட ஒரு வேலையை கொடுத்து அதை நாலு பேர்ட்ட பிரிச்சு கொடுத்து ரொம்ப அழகா அதை செயல்பட்டு அந்த பேரை நம்ம வாங்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். எடுத்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா திட்டவட்டமா செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கொஞ்சம் 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 கொஞ்சமா அடுத்த நிலைக்கு போறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கறதுக்குண்டான யோகங்கள் இருக்கு. ஏதேனும் முதலீடு பண்ணலாங்கிற எண்ணங்கள் மனசுல ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு, அந்த எண்ணங்கள் நிறைவேறும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. பழைய வண்டியை கொடுத்து புதுசா ஏதேனும் வாங்கறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும்.
யாரேனும் உதவி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம். அம்பாள் வழிபாடும் சிவ வழிபாடும், சிவசக்தி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் ரொம்ப அழகா பணிவா இருந்து பல காரியத்தை சாதிச்சுடுவேன், நிதானமா பேசி இந்த காரியத்தை அழகா சாஸ்வதமா பண்ணி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய சாதுரியமான பேச்சு எல்லா காரியத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வர்றதுக்கு உண்டான நாள், எடுத்த காரியங்கள்லாம் ஜெயமாறதுக்கு உண்டான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல மருத்துவம் சம்பந்தமா தொழில இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும், மருத்துவம் சம்பந்தமான வேலைகள்ல இருந்துட்டு இருக்கோம், மருத்துவம் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும். வெளியூர் தூர பிரயாணம் போறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் வந்து சேரும். மீனராசி அன்பர்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா விட்டு போன தொழிலெல்லாம் திருப்பி தொடங்குறது, அதே மாதிரி வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு கட்ட முடியாத இருந்த விஷயங்கள்லாம் சரி செய்து அதற்குண்டான செயல்பாடுகள்லாம் நல்லபடியா வரத்துக்குண்டானதாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள், ராசி நட்சத்திரம், அதற்குண்டான அதிர்ஷ்டமான எண்களை பத்தி பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல ஒரு காரியம் வெற்றி ஆகிறதுக்கு, ஒருத்தர் வந்து இன்டர்வியூ போறார், ஒரு காரியம் வெற்றி ஆகிறதுக்கு அந்த இன்டர்வியூல வந்து செலக்ட் ஆகணும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போறார், அந்த கான்ட்ராக்ட்ல வந்து அவருக்கு வந்து அது வந்து ஆனுகூல்யமா வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும், அது மாதிரி போற காரியம் ஜெயிக்கிறதுக்கு, போற காரியம் ஜெயித்து வர்றதுக்கு உண்டான என்ன பலன்கள், என்ன பரிகாரங்கள், அதுதான் இன்னைக்கு ஆன்மீக தகவலை பார்க்க போறோம். பயனுள்ள பல தகவல்களை நம்ம ஆன்மீக தகவல்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு போற காரியம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு ஒரு சாதுரியமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்ல பார்க்க போறோம். பொதுவா ஜாதக ரீதியா லக்னம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா ஒருத்தர் பிறந்த நேரத்தை வச்சு கணிக்கிறது. சந்திரன் அதாவது ராசி வந்து எண்ணக்காரகன், லக்னம் செயல்காரகன்னு சொல்லுவான். நவரத்னங்கள் நம்ம பார்த்துருப்போம், காரிய ஜெயிக்கிறதுக்குண்டான நவரத்னம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? காரியம் ஜெயிக்கிறதுக்குண்டான நவரத்னம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி பிரகாரம் ராசி கற்களை நம்ம போட்டிருப்போம், ஆனா லக்ன பிரகாரம் நம்ம ராசி கற்களை போட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப காரியங்கள் சுலபமா இருக்கும். எங்கிட்ட ஒரு தடவை சரஸ்வதினு ஒரு அம்மா வந்திருக்கும் போது அவ கேட்டிருந்தா, சமயம் புள்ள வந்து இந்த மோதிரம் எல்லாம் போட்டுக்க மாட்டான், ஏன்னா அவன் ஸ்கூல்ல வந்து அது அலோடு கிடையாது, ஆனா அவன் எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமாவே இருந்துட்டு இருக்கான், செயல்பாடு வந்து ரொம்ப குறைவாகவே இருந்துட்டு இருக்கு, என்ன சாமி இப்படி பண்றதுன்னு. அவ ஜாதகத்துல இருக்கும்போது லக்னாதிபதி வந்து வீக்கா இருந்தார், அந்த லக்னாதிபதி வீக்கா இருக்கிறதுக்கு உண்டான சரி பண்றதுக்கு உண்டான சில ஸ்டோன்ஸையும் சொல்லி அந்த லக்னத்துக்கு உண்டான ஸ்டோன்ஸை டாலரா எடுத்து போட்டுட்டார். அந்த அம்மா சொன்னா, சாமி நீங்க சொன்னா நம்ப மாட்டேன், அந்த ஸ்டோன்ஸை போட்டுன்றதுக்கு அப்புறம் அவனுக்கே ஒரு உற்சாகம் வந்தது. அந்த ஸ்டோன்ஸை வந்து ஒரு நாள் நான் போடாமல் போயிட்டோம்னா அங்கேருந்து எனக்கு எப்படியாவது வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இன்னைக்கு நாளே செல்லை நாளே செல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கே ஒரு பெரிய ஆர்வம் வந்தது, எனக்கு உண்மையா தெரியாது இது போட்டதுக்கு அப்புறம் வந்ததா இல்லையா, அவனுக்குள்ளேயே போட்டிருக்கோன்ற ஒரு எண்ணமே அவனுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னான். அதே தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். அதாவது லக்னம் உங்க ஜாதக கட்டத்துல லக்னம் போட்டிருக்கோம், அந்த லக்னாதிபதி யாரு, மேஷ லக்னமா செவ்வாய்க்கு உண்டானதை போடணும், ரிஷப லக்னமா சுக்கரனுக்கு உண்டானதை போடணும், மிதுன லக்னமா அதே மாதிரி மரகத பச்சை போட்டுக்கிறது புதனுக்கு உண்டானது, அதே மாதிரி கடக லக்னமா சந்திரனுக்கு உண்டானது, சிம்ம லக்னமா சூரியனுக்கு உண்டானது, அதே மாதிரி கன்னி லக்னமா புதனுக்கு உண்டானது, அதே மாதிரி துலா லக்னமா சுக்கரனுக்கு உண்டானது, அதே போன்று விருச்சிக லக்னமா செவ்வாய்க்கு உண்டானது, தனு லக்னமா அங்க கனக புஷ்பராகம் போட்டுக்கிறது, மகர லக்னமா இருந்தா ப்ளூ சஃபயர், கும்ப லக்னமா இருந்தா ப்ளூ சஃபேர், இதை மட்டும் அஸ்ட்ராலஜர்ட்ட கேட்டு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ப்ளூ சஃபேர் மட்டும் அஸ்ட்ராலஜர்ட்ட கேட்டு போட்டுக்கணும். அடுத்தது மீன லக்னமா எல்லோ சஃபேர். இந்த மாதிரி அந்தந்த லக்னத்துக்குண்டான அதிபதி யாரோ அதற்குண்டான ஸ்டோன் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சார் லக்னத்துக்குண்டானது செவ்வாயின்னு சொல்லிட்டே என்ன ஸ்டோன்னு சொல்லிய, செவ்வாய்க்கு கோரல், அதே மாதிரி சூரியனுக்கு மாணிக்கம் ரூபி, அதே போன்று பார்த்துட்டேன்னா சந்திரனுக்கு பேள் முத்து, அதே போன்று குருவுக்கு எல்லோ சஃபேர், சுக்கிரனுக்கு வைரம் அல்லது ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது, புதனுக்கு பார்த்துட்டோம்னா கிரீன் எமரால்டு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது, சனி பகவானுக்கு பார்த்துட்டோம்னா ப்ளூ சஃபயர்,
அதே போன்று பார்த்துட்டோம்னா ஹேசோனெட் ராகுவுக்கு, கேட்சை கேதுவுக்கு, இந்த மாதிரி ராசிக்குண்டான நம்ம அதிர்ஷ்டக்கல்ல போட்டிருப்போம். லக்னத்துக்குண்டான அதிர்ஷ்டக்கல்ல போட்டு பாருங்க, உங்கள் செயல்பாடுகள் நிச்சயம் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ஆன்மீக தகவல், 12 லக்னத்துக்காரங்களுக்குண்டான அதிர்ஷ்டமும் நினைச்ச விஷயங்களை சாதிக்கிறதுக்குண்டான செயல்பாட்டுக்குண்டான ஒரு ரத்தினத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ரொம்ப வேகமாக ஒரு காரியம் சட்டுன்னு நடக்கிறதுக்குண்டான ரத்தினம் எது, லக்னத்துக்குண்டான ரத்தினம், அதை பற்றி தெரிஞ்சுட்டோம். மீண்டும் நாளை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.